ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலம் டைம் அப்படியே வானத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பறவைகள்லாம் அழகாக பறந்து போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா அது எல்லாமே வி வடிவில் போகிறத நம்ம கவனிச்சிருப்போம். இது எதுக்காக இப்படி வி வடிவில் போகுது, அதன் பின்னாடி உள்ள அறிவியல் காரணம் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அன்நோட்டிஸ்ட் வித் மீ சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பறவைகள் பறக்கும்போது தன்னுடைய ரெக்கைகளை வச்சு கீழ் நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கும். இதனால் கீழே ஹை ப்ரெஷரும் மேலே லோ ப்ரெஷரும் உருவாகும். காற்று எப்போவுமே அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து அழுத்தம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ஏரியா லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு ரெக்கையோட எச்சு வழியாக மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிற காற்று இந்த மாதிரி வட்ட பாதையில் ஒரு சுழலை உருவாக்கும். இந்த சுழலை ரொட்டேட்டிங் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காற்று மேல் நோக்கி மூவாகிற ஏரியாவை அப் வாஷனும் கீழே மூவாகிற பகுதியை டவுன் வாஷனும் சொல்லுவாங்க. இந்த அப் வாஷில் இன்னொரு பறவை இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லிஃப்ட் கிடச்சி ஈஸியாக பறக்க முடியும். முன்னாடி போகிற பறவைக்கு டயர்டாக இருந்ததுன்னா மற்ற பறவைங்க அதோட பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இதனால் குறைந்த சக்தியோடு அதுங்களால் நிறைய தூரம் பயணிக்க முடியுது. இது பறவைகளோட இடம்பெயர்ப்பு டைமில் ரொம்பவே அதுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஐந்தறிவு கொண்ட பறவைகளை இவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிக்கும் போது இயற்கையை கண்டு நமக்கு மிகவும் வியப்பாகத்தான் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நான் மேலும் இதை பற்றியும் பேசணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. See you, tada. ஒரு சிங்கத்தை பற்றி ஒரு சிங்கமே சொன்னால் அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்?